அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் 4 வாழ்வியல் கணிதம் பாடம் நேரம் மற்றும் வேலை தலைப்பில் எடுத்துக்காட்டு 25வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்க அப்படிங்கிறதையும், பி என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்க அப்படிங்கிறதையும் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார், பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். முதல் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி அப்படிங்கிறவர் வேலை செய்வதற்கு ஒரு வேலை 3 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னா, ஏ அப்படிங்கிறவர் ஒரே நாள்லேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவார், அதாவது 3 மடங்கு வேகமானவர். பி அப்படிங்கிறவர் ஒரு வேலையை செய்வதற்கு 6 நாட்கள் எடுத்துக்கிட்டாருன்னா, ஏ அப்படிங்கிறவருக்கு 2 நாள் இருந்தால் போதும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவார். இதில் பாருங்கள், இந்த வேலையை 3 நாள் செஞ்சாருன்னா ஏ 1 நாளில் செஞ்சிருவார். 2 நாட்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 2 தான். பி ஒரு வேலையை செய்து முடிக்க 6 நாட்கள் எடுத்துக்கிட்டாருன்னா, ஏ அப்படிங்கிறவருக்கு 2 நாள் தான் தேவைப்படும், வித்தியாசம் 4 நாட்கள். ஆனால் கணக்கில் பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் அந்த வேலையை செய்வது நாட்களின் வித்தியாசம் 24 இருக்கணும். 24னா 24 நம்ம சென்டரில் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் 12 மைனஸ் பண்ணுங்கள் 12, இதில் 12 ஆட் பண்ணுங்கள் 36, இப்போ 2 மைனஸ் பண்ணுங்கள் 36லேருந்து 12 போயிடுச்சுன்னா 24. பி அப்படிங்கிறவர் அந்த வேலையை தனியாக 36 நாட்கள் செஞ்சார்னா 3 மடங்கு வேகமானவர், அதனால் 3 பங்கு கம்மி நாட்கள் இருந்தாவே போதும், 12 நாள்லேயே செஞ்சு முடிச்சிருவார். 2 நாட்களுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 24 நாட்கள். மிகச்சரியாக வந்துருச்சு. நாம் இதுவரைக்கும் ரஃப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாத்தையும் சென்டென்ஸாக எடுத்து எழுதிக்கலாம். 3 மடங்கு வேகமானவர் அப்படிங்கிறதுனால பி என்பவர் வேலையை 3 நாட்களில் முடிப்பார் எனில், அதே வேலையை ஏ என்பவர் 1 நாளில் செய்து முடிப்பார். 2க்குமான வித்தியாசம் 2 நாட்கள். ஆனால் கணக்கின்படி 24 நாட்கள் வரணும். கணக்கின்படி ஏ மற்றும் பி இடையேயான வித்தியாசம் 24 நாட்கள். ஆகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏ என்பவர் தனியே அந்த வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார், பி என்பவர் தனியே அந்த வேலையை 36 நாட்களில் செய்து முடிப்பார். பாருங்கள், வித்தியாசம் 3:1 இருக்கும். நாட்களை மைனஸ் பண்ணிங்கன்னா 24 நாட்கள் வரும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ என்பவரின் 1 நாள் வேலை, பி என்பவரின் 1 நாள் வேலை, ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏ இன் 1 நாள் வேலை, 1 நாள் வேலையை கண்டுபிடிச்சி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 12 நாளில் செஞ்சு முடிக்கிறாருனா 1 நாள் வேலை 1/12, 1/12 அர்த்தம். பியின் 1 நாள் வேலை, 1 நாள் வேலை சமம் 36 நாளில் செஞ்சு முடிக்கிறாருனா 1 நாள் வேலை 1/36. இப்போ ரெண்டு பேர்த்துடைய 1 நாள் வேலையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏ ப்ளஸ் பி சமம் ஏ 1 நாள் வேலை 1/12, பியின் 1 நாள் வேலை 1/36. மீசிமா எடுத்து தான் கூட்ட முடியும். 12 × 36 அப்படிங்கிறதுனால மீசிமா 36 எடுத்துக்கலாம். 3×12 36, இப்போ மேலையும் கீழேயும் 3 நாள் பெருக்கணும். ஸோ 3 கூட்டல் இங்கே ஆல்ரெடி 36 இருக்கிறதுனால 1 அப்படியே போட்டுக்கிட்டால் போதும். இப்போ 4/36 கிடைக்கும். மேலே எப்பயும் 1 வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 1/4 9/36, இப்போ 1/9. இந்த 1/9 அப்படிங்கிறது ஏ பி ஆகியோரின் 1 நாள் வேலை தான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா, கீழே இருக்கிற நம்பர் தான் சொல்லணும், 9 நாட்கள். இப்போ ஏ என்பவர் தனியாக அந்த வேலையை 12 நாள் செய்கிறார் அப்படின்னா, ஏயின் 1 நாள் வேலை 1/12 சொன்னோம். இப்போ ஏயின் 1 நாள் வேலை 1/12, ஏ அந்த வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ ஏபி 1 நாள் வேலை 1/9 அப்படின்னா, ஏபி அந்த வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஆன்சர் பாருங்கள், எடுத்து எழுதிக்கலாம். ஏ பி இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 9 நாட்கள் ஆகும். இதுதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 26வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரைகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.